ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக அவங்க எல்லோரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெளியான தமிழக பட்ஜெட். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டோட முக்கிய அம்சங்கள் என்ன, ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, ஸோ இந்த பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கான கோரிக்கைகள் எப்படி நிறைவேற்றிருக்காங்க, ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழக பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பட்ஜெட் பற்றி அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ சட்டப்பேரவை, நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவை வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து மார்ச் மாதத்தில் தான் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருடம் வந்து ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்கான அறிவிப்பு வந்து, அதாவது சாரி, தேர்தலுக்கான அறிவிப்பு வந்து மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் தமிழக அரசோட பட்ஜெட்டை வந்து முன்கூட்டியே தாக்கல் செய்கிறதுக்கான முடிவு செய்யப்பட்டது. ஸோ அதன் பேரில் பிப்ரவரி 8, 2019 இன்று இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி தமிழக சட்டப்பேரவையோட பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து தொடங்கினது. ஸோ இந்த கூட்டத்தொடரில் வந்து துணை முதல்வரும் மற்றும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முதல் நிகழ்வு வந்து என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் வந்து அப்துல் கலாம் நம்மளுடைய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் விண்வெளித்துறையில் வந்து ரொம்ப ஒரு பேரும் புகழும் பெற்ற என்றும் அழியாத அப்துல் கலாம் அவர்களோட பெயரில் வந்து புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிறுவப்படும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹைலைட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து ₹2,681 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தமிழக சட்டப்பேரவையோட பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் வந்து பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் தலைமையில் நடந்த அலுவல் கூட்டத்தில் வந்து முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல வந்து என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்களோட சம்பளம் மற்றும் ஓய்வுக்கு வந்து 85,000 கோடியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களோட சம்பளத்துக்காக ₹55,399 கோடி வந்து செலவிடப்படுது. ஸோ அரசு ஊழியர்களோட ஓய்வூதியத்துக்காக ₹29,627 கோடி செலவிடப்படும் அப்படின்றத வந்து பட்ஜெட்டில் மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ₹85,026 கோடி வந்து செலவு செய்யப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தமிழக பட்ஜெட்டில் வந்து ₹1,986 கோடி செலவில் வந்து புதிய சாலைகள் அமைக்கப்படும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து என்ன அப்படின்னா, 2019-20ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தான். ஸோ இந்த நிதியாண்டில் வந்து ₹1,986 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை வந்து ₹1,142 கோடி செலவில் வந்து பணிகள் மேற்கொள்ளப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி சேவை துறைகளில் வந்து கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அரசு முக்கியத்துவம் அளிச்சிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிராம விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு ₹25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதாகவும், சென்னையில் வந்து இன்னும் விரிவான திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ₹1,546 கோடி செலவில் மேற்கொள்வதற்காக நிர்வாக அனுமதி பெற்றிருப்பதாகவும் இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சித்துறைக்கு ₹18,273 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பதாகவும்,
பள்ளி கல்வித்துறைக்கு 28,757 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிகழ்வுகளையும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2,698 டாஸ்மாக் கடைகள் வந்து இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இயந்திர மயமாக்கலுக்காக ரூபாய் 172 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, விவசாயம் அதாவது வேளாண்மை துறையில் வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்குமே வந்து ஒவ்வொரு இயந்திரம் வந்து இருக்குது. ஸோ அந்த இயந்திர மயமாக்கலுக்காக தான் இந்த ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ புதிய மெட்ரோ ரயில் திட்டம் வந்து எந்தெந்த பகுதிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர், மீனம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு, சோழிங்கநல்லூர், ஸோ இந்த இடங்களுக்கெல்லாமே வந்து புதிய மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்படும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து ரூபாய் 2,681 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ சென்னை மீனம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட வழித்தடத்தை வந்து நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதனால சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்டத்தின் கீழே 118.90 கிலோமீட்டர் நீளமுள்ள 3 வழித்தடங்கள் வந்து அமைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மாதவரம் மற்றும் சோழிங்கநல்லூர், மாதவரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் வரைக்கும் 52 கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடங்களுக்கான திட்டமும் செயல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் மூலமாக சென்னை பெருநகர பகுதிகளில் மெட்ரோ ரயிலோட சேவை பகுதி 172.91 கிலோமீட்டராக அதிகரிக்கும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, ரூபாய் 1,600 கோடியில் புதிய மீன்பிடி திட்டம் வந்து தொடங்குறதா இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீன்வளத்துறைக்கு வந்து 927 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். ஸோ வங்கக்கடலில் 1,600 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் மீன்பிடி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ முதல் கட்டமாக 500 இழுவலை படகுகளை மேம்படுத்துறதுக்காக நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஸோ மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படக்கூடிய நிதி உதவி திட்டத்திற்காக 170 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், கன்னியாகுமரி மாவட்டம், நீரோடி, மார்த்தாண்டத்துறை இந்த இடங்கள்ல எல்லாமே கடல் அரிப்பு தடுப்பானும் வந்து அமைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் பூம்புகார் துறைமுகத்தில் மீன்பிடி உட்கட்டமைப்பு வசதிகளும் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 420 கோடி செலவில் தரங்கம்பாடி உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களை கட்டுறதுக்கான அனுமதியும் இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகி புயலுக்கு அப்புறமா மீனவர்கள்ட்டிருந்து கரையோரத்துக்கு ரொம்ப சீரான தொலைத்தொடர்பு திட்டம் வந்து கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும், மீனவர்கள் தகவல் தொடர்புக்காக 18 உயர்மட்ட கோபுரங்கள், 18 கட்டுப்பாட்டு அறைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ 37 அணைகளோட கட்டமைப்பை புனர் அமைக்கக்கூடிய பணிகளை 2வது கட்டமாக மேம்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து ரொம்ப சீக்கிரமாக தொடங்கப்படும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரில் வந்து புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிறுவப்படும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்றதுக்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து கல்வி கட்டணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய 456 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விலையில்லா மாடு ஆடு கோழி வழங்கும் திட்டத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விலையில்லா மாடு ஆடு திட்டம் வந்து இன்னும் வரக்கூடிய நிதியாண்டிலையும் தொடரும். தீவன அபிவிருத்தி திட்டமும் வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அதே மாதிரி 75,448 பெண்களுக்கு வந்து இலவச கறவை மாடு திட்டத்தால் வந்து பயன்பெற்றிருக்காங்க. ஸோ விலையில்லாத வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் இந்த திட்டத்திற்காகவும் 198 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற திட்டத்துக்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய நிதியாண்டில்
10,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்குறதுக்கான இலக்கும் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ உரிய காலத்தில் பயிர்க்கடன் திரும்ப செலுத்தாதவங்களுக்கு, சாரி, திரும்ப செலுத்துகிறவங்களுக்கு வட்டியில் தள்ளுபடியும் செய்யப்படும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ட்ரீம் சென்ட்ரல் பட்ஜெட்லேயுமே வந்து விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்லேயுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழக அரசோட கடன் வந்து 3.97 லட்சம் கோடி ரூபாயாக வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி 3.55 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது, இப்போ வந்து 3.97 லட்சம் கோடி ரூபாயாக வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்காக வரக்கூடிய நிதியாண்டில் வட்டி மற்றும் 33,226 ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்றதையும் வந்து பட்ஜெட்டில் வந்து மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களுக்கு ஆல்ரெடி இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஸ்ரீதர் குழு பரிந்துரையை வந்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து 2 லட்சம் கார்களை நிறுத்துறதுக்கான மல்டி பார்க்கிங் வசதி வந்து அமைக்கப்படும். அதற்கான பன் அடுக்கு வாகன நிறுத்தம் கட்டிடம் வந்து அமைக்கப்படும். அதில் 2 லட்சம் கார்கள், 4 லட்சம் இருசக்கர வாகனங்களை நிறுத்த முடியும். ஸோ திருமங்கலத்தில் தலையிடமாக கொண்ட புதிய வருவாய் கோட்டமும் வந்து அமைக்கப்படும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக ₹1,31 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ கஜா புயல் பாதித்த பகுதிகளில் வந்து 1 லட்சம் வீடுகளை கட்டி தருவதாகவும் அதற்காக ₹1,700 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதாகவும் அறிவிப்பு வந்து இந்த பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நலிவடைந்த பிரிவினருக்கு மாதம் ₹1,000 ஓய்வூதியம் வழங்கப்படும். சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக ₹3,958 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னை, மதுரை மற்றும் கோவையில் வந்து மின்சார பேருந்துகள் வந்து இயக்கப்படும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2,000 மின்சார பேருந்துகள் வாங்கப்படுவதாகவும் அந்த மின்சார பேருந்துகளில் வந்து முதற்கட்டமாக 500 மின்சார பேருந்துகள் வந்து சென்னை, கோவை மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இயக்கப்படும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக மாவட்டங்கள் தோறும் மையங்கள் வந்து ஏற்படுத்தப்படும். பால்வளத்துறைக்காக 258 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2,698 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடப்பட்டிருக்கதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 7,896 இருந்து 5,198 டாஸ்மாக் கடைகளாக வந்து இப்போ குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சூரிய ஒளி பம்ப் செட்டுகளுக்கு வந்து 90% மானியம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 90% மானியம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி ஒரு கொள்கையும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸில், பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திட்டம் மூலமாக 20,000 பசுமை வீடுகள் வந்து கட்டித்தர இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பள்ளி செல்ல முடியாத குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து 33,919 குறைஞ்சிருக்கு. ஸோ 90% மானியத்தோட 2,000 சூரிய ஒளி பம்பு செட்டுகள் வந்து வழங்கப்படும். கூட்டு பண்ணை திட்டத்துக்கு வந்து இன்னும் அதிகமான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறைக்கும் உழவர் உற்பத்தியாளர்களுக்கும் நிறைய குழுக்களும் நிறைய ஒதுக்கீடும் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், ஸோ ஏழைகளுக்கு வந்து விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்கக்கூடிய புதிய திட்டத்தை தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன்படி இயற்கையாக நிகழக்கூடிய மரணத்துக்கு ₹2,00,000 நிவாரணத் தொகையும், விபத்து மூலமாக மரணம் அடைகிறவங்களுக்கு ₹4,00,000 தொகையும், நிரந்தரமாக ஊனம் ஏற்படக்கூடியவங்களுக்கு ₹1,00,000 வழங்கப்பட உள்ளது. ஸோ இதுக்கான ப்ரீமியம் தொகையை செலுத்துறதுக்கு பட்ஜெட் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் பற்றி ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அரசு நிலத்தில் 5 ஆண்டுகள் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வரன்முறைக்கு உட்பட்டு சில சலுகைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காரு. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும். ஊரக வளர்ச்சித்துறைக்கு 18,273 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், விவசாயத்துறைக்கு ஒட்டு மொத்தமாக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசோட நிதி பங்களிப்பு குறைஞ்சு வரக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் தமிழக அரசு சொந்த நிதி ஆதாரங்களை திரட்டி வருகிறது அப்படின்றத துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்ச தமிழக பட்ஜெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.